மோசே சொல்லுடா சோசப்பு. நீ டீச்சர் சொன்னதை கேட்டியா? ஆமாடா கேட்டேன். பிரின்சிபல் வராங்களா? அவர் வந்து என்னத்த சொல்ல போறான்னு தெரியலையடா. டேய், திருப்பி பரீட்சை வைக்க மாட்டாரு? சேச்சே, நான் மொத பரீட்சையிலேயே எழுத மாட்டேன்னு அழுதவேன், ரெண்டாவது பரீட்சை எழுதிருவேனா? எனக்கு பயமா இருக்குடா. விடுடா, அவர் என்னதான் வந்து சொல்றாரு. ஆனா வந்துட்டாரு வந்துட்டாரு, பிரின்சிபல் வந்துட்டாரு பாரு. சரி, அமைதியா இரு. டியர் ஸ்டூடண்ட்ஸ், குட் மார்னிங் சார். ஆமா சார், குட் மார்னிங். குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ், எல்லாரும் உட்காருங்க. உங்களுக்கு இன்னைக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். என்ன குட் நியூஸ் சார்? நாளைக்கு நம்ம பிக்னிக் போறோம். அதுவும் இமாஜிக்கா. சூப்பர். அது ஃபுல்லா ஸ்கூலே ஸ்பான்சர் பண்றாங்க. மைண்ட் ப்ளோயிங். ஆனா நீங்க சாப்பாடு மட்டும் கொண்டு வந்துருங்க. ஓகே சார், நடக்கும் சார். சூப்பரா கொண்டு வருவோம் பாருங்க சார். சரியா? சரி சார். அது மாத்திரம் இல்ல, அங்க நம்ம குளிக்கலாம். அதுக்காக நல்ல ஸ்விம்மிங் சூட்ஸ் எல்லாம் கொண்டு வாங்கண்ணே. ஓகே சார். நீங்க ஸ்விம்மிங் சூட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தா தான் உள்ள விடுவாங்களாம். சரியா? இன்னைக்கு நாளைக்கு பிக்னிக் போறதுனால இன்னைக்கு உங்களுக்கு ஆஃப் டே. எல்லாம் போய் ப்ரிப்பேர் பண்ணுங்கண்ணே. ஓகே சார். எல்லாரும் கரெக்டா 8 மணிக்கு வந்துருங்க. 8 மணிக்கு பஸ் கிளம்பிரும். ஓகே சார். ஓகே சார். தேங்க் யூ சார். ஓ, நான் என்னால வர முடியாது, அதனால டீச்சர்ஸ்லாம் இருப்பாங்க, சார்லாம் இருப்பாங்க, ஒழுங்கா கீழ் படிஞ்சு போயிட்டு வாங்கண்ணா. ஓகே சார். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், தேங்க் யூ. எல்லாரும் வீட்டுக்கு போங்க. பாய் பாய். மோசே சொல்லுடா சோசப்பு, நாளைக்கு என்ன கொண்டு வர போற? டேய், நாளைக்கு நான் இருக்கேம்ல, மட்டன் பிரியாணி கொண்டு வர போறேன்டா. அப்போ நான் சிக்கன் பிரியாணி கொண்டு வரேன், டிஃப்ரெண்டா இருக்கும்லடா. ஆமாடா, நான் மட்டன் கால் பாயா கொண்டு வர போறேன்டா. அப்போ நான் சிக்கனுக்கு அந்த லெக் பீஸ் வரும்லடா. ஆமா, அந்த லெக் பீஸ் ஃப்ரை அது கொண்டு வரேன்டா. எனக்கும் தெரியாடா. ஆமாடா, சேர்ந்து சாப்பிடுவோம்டா. சரி, நான் வேற என்ன தெரியுமா சாப்பிட போறேன் சொல்லுடா. முட்டை கொண்டு வர போறேன். ஆம்லேட் கொண்டு வருவியா, ஆஃப் ஃப்ரை கொண்டு வருவியா, இல்லாட்டி அவிச்ச முட்டை கொண்டு வருவியா? நான் எல்லாமே கொண்டு வருவேன்டா. ஓகே ஓகே, வெரி குட். அப்ப நான் ஒன்னு செய்யறேன், எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச பாறேன். நமக்கு ஒரு பழக்கம் உண்டு தெரியுமா, நான்வெஜ் சாப்பிட்டு முடிச்ச உடனே கோல்டிங் குடிப்போம்டா. ஆமாடா. அப்போ நான் மிரண்டாவும் கொக்கோ கோலாவும் கொண்டு வரேன். சூப்பர்டா. இன்னொன்னு மறந்துட்டோம்டா. சொல்லுடா. ஸ்வீட்டு. என்ன ஸ்வீட் கொண்டு வரலாம் சொல்லேன். நான் வேணா சீனி கொண்டு வரட்டுமா? அப்போ நீ சீனி கொண்டு வந்து நீ சீனி சாப்பிடு, நான் வந்து காஜு கத்திரி கொண்டு வந்து நான் காஜு கத்திரி சாப்பிடுதேன். என்ன கத்திரியோ சாப்பிடுறா. நான் இது மட்டும் இல்லாம ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷும் கொண்டு வர போறேன்டா. என்னதுடா அது? ஐஸ் பிரியாணி. டே, ஐஸ் பிரியாணினா என்னதுடா? ஐஸ் பிரியாணினா பழைய கஞ்சி. பழைய கஞ்சியா? ஆமாடா. டேஸ்டியா இருக்குமாடா அது? ரொம்ப டேஸ்டா இருக்கும். அப்போ ஒன்னு செய்தேன். ஆ, நீ எனக்கு கொண்டு வருவியாடா ஐஸ் பிரியாணி? கண்டிப்பா உனக்கு கண்டி கொண்டு வரேன். அப்போ நானும் உனக்கு காஜு கத்திரி கண்டிப்பா கொண்டு வருவேன். ஓகே ஓகே, அப்போ நாளைக்கு பாப்போமா? ஓகேடா. டேய், 7:30 வந்துருடா. டேய், 6:30 வந்து நிப்பேன் பாருடா. அப்படியா? ஏன்னா 8:00 பஸ் பிரின்சிபல் சார் சொன்னாங்க, ஞாபகம் இருக்குல்ல? ஆமாடா, சீக்கிரமே வந்துடுறேன். அப்போ ஷாப்பிங்லாம் பண்ண முடியலாடா இன்னைக்கு? நைட்டு ஃபுல் ஷாப்பிங் தான். ஓகே, நம்ம நாளைக்கு பாப்போமா. பாய் பாய் பாய், சி யூ. பாய். சே, எல்லாம் எடுத்து வைக்கணும், ஆனால் என்ன மாச்சலாக இருக்குது. சார் டைம் கொடுத்தது இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு தான். அதான் நம்மளுக்கு தான் நாளைக்கு ஃபுல் காலையிலலாம் இருக்கலாம். 8 மணிக்கு தானே பஸ்ஸு கிளம்போம். காலையிலே எழுந்திரிச்சு துணி சாப்பாடு எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மம்மிகிட்ட சொல்லுவோம். மம்மி சொல்லுடா போசே, என்னாச்சு? மம்மி மம்மி, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? என்னது? எங்களுக்கு நாளைக்கு ஃப்ரீயா பிக்னிக் கூட்டு போறாங்க. ஃப்ரீயாவா? ஆமா மம்மி. நீ போறியா? ஆமா மம்மி. வேண்டாம்டா, நீ போக வேண்டாம்டா. சும்மா இருங்க மம்மி, ஃப்ரீ தானே, வெறும் நீங்க சாப்பாடு மட்டும் தான் கொடுக்கணும். என்னடா வேணும் உனக்கு? நான் வேற என்ன மம்மி கேட்க போறேன்? மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, முட்டை புலாவ், வேற கஞ்சி. கஞ்சியா? ஆமா, பழைய கஞ்சியை கொடுத்து விடுங்கம்மா. ஓகே, நான் கஞ்சி மட்டும் வைக்க உனக்காண்டி. ஆ சரி. வேற சிக்கன் லாலிபாப், வேற காஜு கத்திரின்னு ஏதோ ஒன்று இருக்கான், அது தந்துருங்க. ஓகே, எல்லாம் ரெடி பண்ணி வைக்கேன்.
நீ சீக்கிரம் சாப்பிட்டு தூங்குடா, அப்பதான்டா காலைல எழுந்திக்க முடியும். ஆமா மம்மி, இப்ப 11 மணி தானே ஆகுது. காலைல எத்தனை மணிக்குடா பிக்னிக்? பிக்னிக்கு 8 மணிக்கு போனும். 8 மணிக்கு எழுப்புறோம்னா? ஆமா மம்மி. ஓகே, அப்ப ஒண்ணு செய்ய, நீ சீக்கிரம் தூங்கு. சரி மம்மி. ஓகே, குட் நைட். குட் நைட். சே மம்மி, 8 மணிக்கு தான் போனும் எனக்கு. என்ன செய்யலாம், இப்பவுமே தூங்கி என்ன பண்ண? துணிலாம் காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் கேம் விளையாடலாம். நல்ல ஒரு டிவி வீடியோ கேம் அங்கே இருக்குது, அது போய் எடுத்து விளையாட போகிறேன். இந்த ஸ்டேஜை எப்படியாட்டி நீங்கள் நைட்டுக்குள்ளே பார் பண்ணுறேன். மணி எவ்வளோ? அது 1 மணி. சே பரவாயில்ல, விளையாடுவோம். எனக்கு தூக்கம் வருது. சரி, கடைசி ஸ்டேஜ் மட்டும் ஒரு 5 நிமிஷம் விளையாண்டுட்டு 3 மணிக்கெல்லாம் தூங்கிடலாம். என்ன மம்மி? நைட் 3 மணிக்கு என்னடா சத்தம்? சரி படுக்கே, படுத்துறா. காலங்கத்தால வந்துருவாங்க, இதை சொல்லதுக்கு மட்டும் தூங்குறேன். இன்னும் 3 மணி நேரத்துல எந்திக்கணும். துணி வேற எடுத்து வைக்கலையே, எங்க இருக்கு என் துணிலாம்? எல்லாம் சொல்ல மட்டும் செய்யுங்க, ஒரு வேலை எனக்காண்டி செஞ்சிடாதீங்க. நான் குளிக்கலாம் மாட்டேன், அப்படியே போறேன். எல்லாம் எடுப்போம். இது போடலன்னா குளிக்க விட மாட்டாங்களாமா அங்க? சரி, என்ன கிடைச்சிட்டு? நைலான் ரெண்டுமே கிடைச்சிட்டு. எடுத்து உள்ள போடும். ஏமா பிரியாணி ரெடியா? ஏமா நீங்க ஒண்ணு சீக்கிரம் வைங்க, எல்லா பிரியாணியும் அள்ளி வைங்க. அங்க பஸ் எடுத்துட்டு போயிட போறாங்க. என் நண்பன் எனக்காண்டி அந்த பஸ்ஸை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருப்பான். சீக்கிரம் தாங்க. தேங்க்யூ மம்மி. இங்கே 8:30 ஆகிட்டா, என்ன செய்யணும் தெரில. சரி ஓடி போகிறேன். ஓடி வரேன், ஸ்கூலே வெறிச்சோடி கிடக்கு. பஸ்ஸெல்லாம் இங்கே தானே நிற்கும், ஒன்றுமே காணும். என் நண்பன் இங்கே தானே நிற்கேன்னா. சார் எல்லோரும் எங்கே போனாங்க? ஏலா மோசா, சொல்லுங்க சார். நீ மட்டும் என்னடா பண்ணிட்டு இருக்க கிரவுண்ட்ல? சார் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார். பஸ் எல்லாம் எங்க சார்? இன்னும் வரலையா? இவங்கெல்லாம் இன்னும் லேட்டா வருவாங்க போலைய. மோசா, எத்தனை மணிக்கு பஸ் கிளம்பணும்னு சொன்னேனா? 8 மணிக்கு சார். நம்ம மணி இப்போ எத்தனை? வெறும் 9. 9 கரெக்டா. எல்லாரும் வந்தாங்க 8:45 பஸ் கிளம்பி போயிட்டு. என்னது, பஸ் கிளம்பி போயிட்டா? ஆமா. என் நண்பன் சோசப்பு விட மாட்டேனா பஸ்ஸ? மோசா இமேஜிக்காலா, 9 மணிக்கு மேல போனா உள்ள விட மாட்டாங்க, அதனால பஸ் கிளம்பிட்டா. நீ ஒழுங்கா டைம்க்கு வந்திருந்தனா நல்லா என்ஜாய் பண்ணிருக்கலாம் இன்னைக்கு. சரி சரி, அழாத, அடுத்த வருஷம் நம்ம போவோம். அடுத்த வருஷமா? எதுக்குடா லேட் ஆயிட்டு உனக்கு? சார் நைட்டு வீடியோ கேம் விளையாண்டுட்டு இருந்தேன் சார், அதனால லேட் ஆயிட்டு. பாத்தியா, நைட்டு போலாம் நீ வீடியோ கேம் விளையாண்டுருக்கேன்னா? நாளைக்கு பிக்னிக்குன்னு சொல்லியிருக்கு, அதனால உங்களுக்கு ஹாஃப் டேலாம் விட்டுருக்கேன். நீங்கள் ஒழுங்காக ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு சாயங்காலமே ரெடியாகி கொஞ்சம் சீக்கிரமாக தூங்கியிருந்தேன்னா காலையிலே நல்லா மெதுவாக வந்து வண்டியில் 8 மணிக்கு கரெக்டாக போயிருக்கலாம். என்ன பாரு, நீ லேட்டாக தூங்கினதுனால, நீ ஆயத்தமாக இல்லாததுனால பஸ்ஸு மிஸ் ஆகிட்டு. இப்போ இன்னைக்கு எல்லாரும் அங்கே என்ஜாய் பண்ணிட்டுருப்பாங்க, நீ இங்கே அழுதுட்டுருக்க. சார் சாரி சார். அல்லாத அல்லாத, அடுத்த வருஷம் ஒழுங்கா வந்து நம்ம போவோம் பிக்னிக். அடுத்த வருஷமா? இந்த வருஷம் போக முடியாதா சார்? இல்ல தம்பி, ஒன்றும் செய்ய முடியாது. சரி மோசா, எனக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் வேலை இருக்கு, நான் வரேனா? நீ வீட்டுக்கு போ. ஓகே சார், பாய். நீங்களும் இப்படி ஆயத்தமா இல்லைனா ஆண்டவர் வரும்போது நம்மளும் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. இந்த மோசா பார்த்தீங்களா, சரியா ஆயத்தமா இல்லாம வீடியோ கேம் விளையாண்டுட்டு லேட்டா இருந்துச்சு, பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டான். அதுபோல தான் நாமளும் ஆண்டருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கணும். அப்போ ஆண்டவர் வருகைக்கு எப்படி ஆயத்தமாக இருக்கலாம்? நம்ம
பரிசுத்தமாக வாழ்ந்தாதான் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்க முடியும். ஆர் யூ ரெடி டு லீட் எ ஹோலி லைஃப்? ஓகே, பாய், சீ யூ.